வணக்கம் நண்பர்களே, இந்த ஹெட்டிங்கை பார்த்தோன்னே முடிவு பண்ணியிருப்பீங்க. இது எவ்வளோ முக்கியம் நான் உங்களுக்கு சொல்லின்னு தெரியும்னு அவசியம்னா உங்களுக்கே தெரியும். ஸோ அந்த கொஸ்டினை நீங்கள் ஹேண்டில் பண்ணுங்கள். இதில் பலர் செய்யக்கூடிய தப்பு என்னென்னா, இதில் படமே வரையாமல் நீங்கள் பாட்டுக்கு ஈக்குவேஷன் எழுதுறீங்க, அங்கே தான் தப்பு வருது. ஸோ ஃபிசிக்ஸில் யூ ஹாவ் டு கிவ் மோர் இம்பார்ட்டன்ஸ் ஃபார் டயக்ராம், பிகாஸ் தட் இஸ் தி பேஸ் ஃபார் எனி டெரிவேஷன். ஒரு டெரிவேஷனுக்கான அச்சாரமே அதுதான். அப்போ இந்த படத்தை எப்படி வரையணும்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல ஒரு நாலு புள்ளி வைங்க. அந்த புள்ளிக்கு ஒரு பேரை வைங்க. எது? ஏ, பி, சி, டி. இதில் பிரச்சனை இல்லை, இந்த புள்ளி ப்ராப்ளம் கிடையாது. இப்போ இதை இந்த நாலு ஆம்ஸையும் ஒரு ரெசிஸ்டரால் கனெக்ட் பண்ணுங்கள். இதுக்கும் அதே மாதிரி ப்ராப்பராக பேர் வைங்க, இதை மாற்றக்கூடாது. இது பி, இது கியூ, இது ஆர், இது எஸ். கரெக்டாக அந்த ஆர்டரில் எழுதிடுங்க. இங்கே ஆர்எஸ் போட்டால் கூட அந்த புக் ஈக்குவேஷன்ஸ் உங்களுக்கு டேலி ஆகாது. நீங்கள் அதை பார்த்துக்காங்க கரெக்டாக, மேக்ஸிமம் அப்படியே இருக்கிற மாதிரி பாருங்கள். அப்புறம் இங்கே இந்த எண்டை கேல்வனோமீட்டர் வழியாக, இதில் நீங்கள் கவனிக்க வேண்டியது கேல்வனோமீட்டர்னுடைய ரெப்ரசன்டேஷனும் ஜி தான். அந்த கேல்வனோமீட்டருக்குள்ளே இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸையும் ஜின்னு தான் நீங்கள் சொல்லணும். இப்போ இதை ஒரு பேட்டரியோட கனெக்ட் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். இப்போ கவனிங்க, இந்த டயக்ராமில் இதிலேருந்து வரக்கூடிய அந்த டோட்டல் கரண்ட்டை இந்த ஜங்ஷன்ஸில் ஸ்ப்ளிட் ஆகும். ஆரோ மார்க்கோடு போடணும். இது I1, இந்த பக்கம் I2, மாற்றக்கூடாது. கேல்வனோமீட்டரில் டவுன் வேடாக IG, திரும்ப இது I3. இப்போ இது ரெண்டும் கம்பைன் ஆகி இங்கே மேல் நோக்கி I4 போகும். இது ரெண்டும் பழையபடி கம்பைன் ஆகி I ஆயிரும். I1, I2 இதில் பிரியுது. இந்த I1, IG, I3 பிரியுது. இந்த I2 IG இணைஞ்சி I4 மாறுது. திரும்ப இந்த I3 I4 இணைஞ்சி பழையபடி I ஆயிரும். இவ்வளவு தான். இதில் தப்பு இருந்தால் அங்கே எந்த ஈக்குவேஷனும் டேலி ஆகாது. சரி, இப்போ இதில் முதல்ல கரண்ட்டில் அப்ளை பண்ணிங்கன்னா, ஃபார் ஜங்ஷன் பி, பிங்கிற ஜங்ஷனுக்கு கரண்ட்டில் அப்ளை பண்ணணும். கரண்ட்டை மட்டும்தான் எடுக்கணும். அது அந்த ஜங்ஷனை நோக்கி வரக்கூடிய கரண்ட்டு ப்ளஸ்ஸு, அதிலிருந்து வெளியே போகக்கூடிய கரண்ட் வந்து மைனஸ். இதுதான் நமக்கு அல்ஜிப்ரிக் சமுக்கான ரூல். இஃப் அ கரண்ட் ஃப்ளோஸ் டுவர்ட்ஸ் த ஜங்ஷன் தட் இஸ் பாசிட்டிவ், இஃப் இட் மூவ் அவே ஃப்ரம் த ஜங்ஷன் தட் இஸ் நெகட்டிவ். அதனுடைய சம் வேல்யூ வந்து 0, 1 வச்சுப்போம். திரும்ப அதே மாதிரி ஜங்ஷன் டிக்கு வாங்க. இதில் எத்தனை கரண்ட் வருது? ஒரு I2, தட் இஸ் டுவர்ட்ஸ், ஒரு IG, அதுவும் டுவர்ட்ஸ், இன்னொரு I4, தட் இஸ் அவே ஃப்ரம் த ஜங்ஷன், அப்போ மைனஸ். அப்போ ரெண்டு ஜங்ஷனுக்கு கரண்ட்டில் எழுதிட்டேன். இப்போ கிர்ச்சாஃப்ஸுடைய வோல்டேஜ்லாம் எழுத போகிறேன். அப்போ அதுக்கு எனக்கு என்ன வேணும்? ஐ நீட் அ க்ளோஸ்டு பாத். அப்போ இதில் எது க்ளோஸ்டு பாத்னா, ABDA, அது ஒரு க்ளோஸ் பாத். எங்கே ஆரம்பிக்கிங்களோ அங்கே முடிக்கணும். இப்போ இந்த க்ளோஸ்டு பாத்துக்கு இப்போ வோல்டேஜ்லாம் எழுதும்போது வெறும் கரண்ட்டை மட்டும் எடுக்கக்கூடாது, கரண்ட்டையும் ரெசிஸ்டன்ஸையும் சேர்த்து பார்க்கணும். அப்போ I1P இங்கே வாங்க. இதில் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ஜிங்கிறது கேலனோமீட்டர் ரெசிஸ்டன்ஸையும் எடுக்கும். அப்போ ப்ளஸ் IG இன்ட்டு ஜி. இப்போ இங்கே வரும்போது I2Rங்கிறது தான் அந்த வோல்டேஜ். இப்போ இதில் மட்டும் சார் மைனஸ் போடுவேன். ஏன் சார் இங்கே மட்டும் மைனஸ் போடுறீங்கன்னு கேட்டால், இப்போ இதில் நாம் ட்ராவல் பண்ணுற பாத் என்ன? ABDA இப்படி ட்ராவல் பண்ணுறோம். ஆனால் இதில் கரண்ட் டைரெக்ஷனை நான் அதில் அப்சர்வ் பண்ணும்போது, அது நான் இந்த ரெண்டும் நான் போகக்கூட வழியிலேயே தான் கரண்ட்டும் போகுது. ஆனால் இங்கே மட்டும் நான் போகிற வழியே இந்த கரண்ட் எதிர்க்குது, எதிர்த்துச்சுன்னா மைனஸ். அப்போ ஈக்குவல் டு 0. அடுத்து அதே மாதிரி வோல்டேஜில் இன்னொரு க்ளோஸ் பாத்துக்கு போடுங்க. அது எப்படி வரும்? ABCDA டோட்டலாக. அப்போ இதில் எழுதுங்க, I1P ப்ளஸ் I3Q மைனஸ், ஏன்னா இதை நான் எதிர்த்து போகிறேன், மைனஸ் I4S மைனஸ் I2R ஈக்குவல் டு 0. இதான் நாலாவது ஈக்குவேஷன். இப்போ நாலு ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணியாச்சு. இதை தேடுவோம் நாங்கள் திருத்தும் போது. இப்போ இப்படி ஒரு கண்டிஷன் இந்த சர்க்கியூட்டில் ஏற்படுத்தினதுக்கு அப்புறவு இந்த ஈக்குவேஷன் எப்படி மாறும்? எப்படி கேல்வனோமீட்டர் வழியாக எந்த கரண்ட்டும் வராத ஒரு நிலை, அதுக்கு என்ன இருக்கணும்? இந்த பாயிண்ட்டில் உள்ள வோல்டேஜும் இந்த பாயிண்ட்டில் உள்ள வோல்டேஜும் சேம் ஆகணும். அப்படி ஆக்கிட்டிங்கன்னா இந்த ஈக்குவேஷன்ஸ் எப்படி மாறும்? இந்த IG0 இதில் போடுங்க, என்ன ஆகும்? I1 பிகம் I3, அஞ்சாவது ஈக்குவேஷன். இதில் IG0 போடுங்க, I2 பிகம் I4, ஆறாவது ஈக்குவேஷன். இதில் போடுங்க. அப்போ இதில் I1P will be equal to I2R, சரிதானே? இது ஏழாவது ஈக்குவேஷன். இப்போ இந்த ஏழாவது ஈக்குவேஷனை வச்சு நாலாவது ஈக்குவேஷனை அரேஞ்ச் பண்ணுங்கள். அதாவது இதில் எழுதுகிறேன் பாருங்கள்,
அரேஞ்ச் ஈக்குவேஷன் 4 யூசிங் 7. அப்போ என்னாகும், இந்த I1 பிக்கு பதிலாக I2 R போடலாம். இந்த ப்ளஸ்ஸும் மைனஸும் கேன்சல் ஆயிரும். பேஸ்ட் ஆன் திஸ் யூ கேன் கம் டு எ கன்க்ளூஷன், I3Q வில் பி ஈக்குவல் டு I4S. சரி தானே, இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும். இதை அந்த பக்கம் எடுத்து எழுதிட்டேன். இப்போ இதை வச்சு இந்த 7th ஈக்குவேஷனை டிவைட் பண்ணுங்கள். என்ன பண்ணலாம், இதுதான் 7th ஈக்குவேஷன். இப்போ இங்கே பாருங்கள், இது ரெண்டையும் கேன்சல் பண்ணுறேன். என்ன சார், I3 I1 கேன்சல் பண்ணுறீங்கன்னா அது ரெண்டும் ஒன்று தானே. I4 I2 கேன்சல் பண்ணுவேன், ஏன்னா அது ரெண்டும் ஒன்று தானே. அப்போ இங்கே Q/P வில் பி ஈக்குவல் டு S/R வரும். அல்லது அதை ரெசிப்ரோக்கலாக எழுதுனீங்கன்னா P/Q வில் பி ஈக்குவல் டு R/S. இதுதான் அந்த வீட்ஸ்டனுடைய பேலன்ஸ் கண்டிஷன் இட்சன் பிரிட்ஜில். இவ்வளவு எழுதணும் சார். இதில் தியரி எழுதலாமா? அங்கங்கே அப்படி மலை சாரல் மாதிரி அப்படியே தூவுங்க. மற்றபடி எழுத வேண்டியது எல்லாம் ஈக்குவேஷன்ஸ் மட்டும்தான். ரைட், எதுவும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஐ எம் ரெடி டு ஆன்சர். தேங்க்யூ வெரி மச்.